மணிகண்டன் சார், இப்போ என்னென்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. அது சொல்லக்கூடிய செய்தி என்ன சார்? இல்லை, இது வெறுமனே ஒரு செய்தியா நீங்க சொன்னதை விட நான் நேரடியாக ஆர்ப்பாட்ட களத்துக்கே போயிருந்தேன். திருப்பூர், கோவை எல்லாமே பார்த்தா, அதாவது பெண்கள் அதிகமாக இருந்தாங்க. ஆண்களை காட்டிலும் பெண்கள் பெருந்தளவு வந்தாங்க. குறிப்பா உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துல பாதிக்குமே மட்டும் பெண்கள், அது பட்டியலின் பெண்களே அதிகம் வந்தாங்க. காலங்காலமாக அதிமுகவின் மீது அளப்பரிய மதிப்பு கொண்டு வாக்களிக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு, கடந்த நான் தெளிவா சொல்றேன், குங்குமண்டத்துல இல்ல, பல மாவட்டங்கள்ல பெண்களை திசை திருப்பி பல்வேறு போலி வாக்குறுதி சொல்லி திமுக திசை திருப்பி வாக்குகளை பெற்றது உண்மை. ஆனால் அவர்கள் அடைந்ததெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம். அதாவது அந்த மக்கள் நாட்டத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு வகையிலும் கொடுமைப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் திரு பொன்மணி ஆகட்டும், ஏன் மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும், பெண்களுக்கு செய்கிற அவமரியாதை மட்டுமல்ல, உண்மையிலே பட்டியலத்து மக்கள் ஒவ்வொரு படிநிலையாக மேல்நோக்கி வர வேண்டும் என்பதால் மறைந்த எம்ஜிஆருடைய கனவு, அதை அம்மா அவர்கள் மிக சாதுரியமாக செஞ்சாங்க. யாருமே எதிர்பார்க்காம ஒரு சிறு தவறு நடந்தா கூட, குறிப்பா நான் சொல்றேன், அண்ணன் தலம்பால் அவர்கள், அவர் ராசிபுரத்தை சேர்ந்தவர், அங்கே அவருக்கு இழைக்கப்பட்ட சிறு அவமானத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவரையே சட்டப்பேரவை தலைவராக்கி அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே மாதிரி பல்வேறு விஷயம் சொல்ல முடியும். நீங்க எத்தனையோ விஷயங்கள்ல சாதி பார்க்காம மதம் பார்க்காம பொது தொகுதி கூட எல்லாரும் நிறுத்தி வைத்து சமூக நீதிக்கு உண்மையான ஒரு அடித்தளம் பெற்றவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே வழியில் எடப்பாடி அவர்களும் செஞ்சிட்டு மாறாமல் தொடர்ந்து கடைபிடித்து செயல்பட்டவர். ஆனா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 4 ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சியில என்னவெல்லாம் பொய் சொல்ல வேண்டுமோ, என்னவெல்லாம் அவதூறு பரப்ப வேண்டுமோ, அத்தனையும் பரப்பி எடப்பாடியார் ஆட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் செயல்பட்டு உண்மையில் பொய்யான வாக்குறுதி மக்கள் நம்ப வச்சு ஆட்சி பண்ணாங்க. எல்லாமே வாருங்க, புரியுது மணிகண்டன் சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, திமுக ஆட்சியில இப்ப எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி அதிமுக எப்படி இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்கங்கிற அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்களா, எந்த அடிப்படையில அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க? நிச்சயமா சார், அதாவது திமுக முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு நோக்கத்துல செயல்படவில்லை என்கிற எதிர்பார்ப்பு மக்கள் வந்து உருவாயிடுச்சு. இன்னைக்கு எடப்பாடியார் வந்து ஒரு எளிய மனிதர், சாதாரண மனிதர், ஆட்சிக்கு வந்து அம்மா முறைக்கு பிறகு வந்தாலும் கூட அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து சென்றார் என்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இப்பதான் பழைய இருக்குது. வெயிலுடைய அருமை எப்படி மேலே தெரியுமோ அந்த மாதிரி எடப்பாடியுடைய ஆட்சியின் சிறப்பு இந்த 3 ஆண்டுகளான திமுக கொடுங்கோல் ஆட்சியில புரிய ஆரம்பிங்க. ஏன்னா சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வந்து வாழ்வதே கஷ்டம். அவ்வளவு பொருளாதார நெருக்கடியை திமுக செய்திருக்கிறது. எல்லா விலைவாசியர் வந்து எல்லாமே உயர்த்தி இன்னைக்கு மிக கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில மன வருத்தத்தை உருவாக்கவங்க பொருள பட்டியலத்து பெண், அந்த பெண் வந்து ஒரு முடியாம வாழ வசதி இல்லாம ஒரு வேலைக்கு போறாங்க, அவர்களை எப்படி நடத்தணும் பாருங்க. ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு மகன், இதே அதிமுக இருந்தா நிச்சயமாக கைது செய்யப்பட்டு கட்சியில் நீக்கப்பட்டு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இத பெருமையா பேசினாங்களே சார், ஒரு கட்சியினுடைய, அதுவும் ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவினுடைய மகன் தவறு செஞ்சாலும் கூட நாங்க வழக்கு பதிவு செய்வோம், அதைத்தான் எங்க முதலமைச்சர் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களும் ட்விட்டர்ல புகழ் மாலையெல்லாம் எழுதினாங்களே சார். எப்படி பாருங்க, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் உட்பட மிக நெருக்கடி கொடுத்து அறிக்கை வாயிலாக அது போராட்ட அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அச்சப்பட்டு செஞ்சாங்க. இன்னைக்கு போராட்டத்துக்கு கூட இவ்வளவு திரளான மக்கள் வந்தது காரணம் அது அதிமுக குரல் கொடுத்தத. ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்கட்சி தலைவர் கடுமையான நெருக்கடி கொடுத்த பிறகுதான் திமுக முன்னே வருங்க. அந்த வகையில எவ்வளவு கொடுமையான விஷயம், ஏன் அந்த பெண் சொன்ன அடுத்த நிமிடமே கைது செய்து செயல் எடுத்திருந்தால் நிச்சயமாக திமுக நாமளே பாராட்டலாம்ங்க. ஆனா எல்லாரும் சொன்ன பிறகு, அது குறிப்பா நீங்க சமூக ரீதியில வந்து எப்படி எல்லாம் கனிமொழி உட்பட எல்லாம் பேசினாங்க, முன்னாடி ஆர் ராசா பேசினாரு, எல்லாரும் பேசுனீங்கல்ல, அந்த அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பிறகு எனக்கு இந்த மகனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ சொல்றான்னு சொன்னா யாருக்காக பூசித்துறீங்க? அப்போ திமுகவுக்கு யார் பாதித்தாலும் கவலை இல்லை, ஸ்டாலின் குடும்பத்துக்கும் கவலை இல்லை. அவங்க ஒண்ணு இல்ல, மாநாடு நடத்தி மகனை வந்து அருகலை அமர்த்தி அழகு பார்க்க என்பதை தவிர யார் இருந்த என்ன, செத்த என்ன, புழைச்ச என்ன, கவலையே இல்லைங்க. உண்மையை சொன்னா எளிய மக்கள் எல்லாம் வேதனைப்படுறாங்க, வந்து அரசியலுக்காகவோ உலகத்தில் பேசணும்னு சொல்லி உண்மையே வேதனைப்படுறாங்க. ஏன்னா அந்த இலவச பசங்கள்ல மிக கேவலப்படுறாங்க சார். உண்மையிலேயே நீங்க நிறைய பெண்கள் திருப்பூர் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போற பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில 7 மணிக்கு போனா 20 வரைக்கும் 9 மணி ஆகுங்க,
வந்ததே எல்லாமே செய்வார். நீங்க திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த இலவச பேருந்து சொல்லி உரிய நேரத்தில் போக முடியல, அங்க அவமானப்படுத்துறது வீட்டுல வந்து கஷ்டம், எல்லா விலைவாசி ஏறி. உண்மையில் சொன்னால் இந்த 2.5 ஆண்டுகள் தான் ஒவ்வொரு மணிகளின் சார், எனக்கு இந்த இடத்துல தான் சந்தேகம் இன்னும் வலுக்குது. இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் அதிகமாக கூட்டமாக வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒட்டு மொத்தமாகவே இப்போ இந்த பட்டியலின பெண் மீது நடந்த இந்த விவகாரமாகட்டும், பெண்களை திமுக நடத்துகிற விதமாகட்டும், மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இல்லைன்னு சொன்னதாகட்டும், இது எல்லாத்தையும் வச்சு ஒட்டு மொத்தமாக தமிழக பெண்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக மனநிலை வந்துட்டாங்களா? அதான் சொல்ல வந்த இந்த எம்எல்ஏ பெண் பணிப்பெண் மட்டும் இது வந்து உச்சம், உச்சத்தில் போயிருது கோபம் உண்மையிலே. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வகையிலும் பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க, அசிங்கப்படுத்தப்படுறாங்க, அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. யாருக்கும் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சி வரக்கூடிய தகுதி உள்ள கட்சி அதிமுக. எனவே இவர்கள் அறிவிக்க போராட்டத்தில் சென்று நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்றுதான் இன்னைக்கு பெண்கள் அவர்களாகவே தானா வர்றாங்க. உண்மையில் நானே ஆச்சரியப்பட்டேன், நானும் மேடையில் இருந்தேன், இவ்வளவு பெண்கள் வர்றாங்க வியப்பாருங்க. எல்லாமே கடுமையான வெயில், வெயிலையும் பொருட்படுத்தாங்க, போட்டிக்கிட்டு 1.5 மணி நேரம் முழுமையாக உண்மை ராதாகிருஷ்ணன் பேசியது கேட்டாங்க. பொள்ளாச்சியில கோயம்புத்தூர் 2 இடங்கள்ல அந்த கேஸ்லி வேலையோடு பேசியதை முழுமையாக கேட்டாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும் திருப்பி காட்டாங்க. காரணம் என்ன, பெண்கள் படுகிற பாதிப்பை துன்பத்தை எப்படி சொல்லுவீங்க? ஊடகத்தில 1 மணி நேரம் பேசிட்டு முடிச்சுக்கிறோம், ஆனா அந்த 23 மணி நேரம் வாழுகிற மக்களுக்கு தான் துன்பம் தெரியுங்க. திமுக ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக அடிப்படை சுயமரியாதைக்கு ஆரம்பத்துங்க. தந்தை பெரியார் உருவாக்கிய திராவிட இயக்கத்துல சுயமரியாதை என்பது மிக முக்கியத்துவமான ஒன்று. அந்த சுயமரியாதைக்கு அவமானம் வரக்கூடிய அளவுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு சமநீதி என்று சொன்னார் பெரியார், சமூக நீதினு சொன்னாங்க, இது எல்லாமே வீழ்த்தி விட்டு திமுக எதை பற்றியும் கவலைப்படாமல் முதலமைச்சர் வந்து வெளிநாடு பயணம் போயிட்டாங்க. புரியுது கண்டிப்பா. இன்னைக்கு கூடுனா அந்த கூட்டமே அந்த நீங்க சொன்னதுக்கான அந்த பதில் நான் நினைக்கிறேன். திரும்ப வர உங்ககிட்ட பொங்கலூர் மணிகண்டன் சார், ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, ஊர்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைய இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கூட்டம் பிரதிபலிச்சிருச்சா? இல்ல, அவங்க திமுக ஆட்சியில மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. பேசின எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலையில இருந்து சொன்னாங்க, ஒவ்வொரு கோணத்துல இருந்து ஒரு பார்வை சொன்னாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து மனித நியாயத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் பொதுவா எல்லாரும் முன்னிலையுமே. பெரியார் உருவாக்கிய போது கூட எதிர்ப்பு அதிகமா இருந்தது. இப்ப காலப்போக்குல அவரு காசிநாத் பாண்டே சொன்ன மாதிரி எம்ஜிஆருடைய மனநிலையே வந்து அவர்களை மனதில் வைத்து தான் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்தார். அம்மா தான் அப்படித்தான் அந்த சலுகைகள், இந்த இலவசம் வேண்டாம்னு சொன்னாங்க, அந்த இலவசம் ஒரு பொருள் கூட இவர்களை மனதில் வைத்துதான் உருவாக்கப்பட்டது. ரேஷன் கடை கூட சில பொருட்கள் இவர்களை மனதில் வந்து கொண்டு வராங்க. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதை தாண்டி நோக்கமே கிடையாது. அப்போ இவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்துக்களை அதே திராவிட இயக்கத்தின் பெயரில் இயங்குகிற ஒரு கட்சியே செய்கிறது என்று சொன்னால் இதை விட கொடுமையை பார்க்க முடியாது. நிச்சயமாக இதற்கு முடி கட்ட வேண்டிய ஒரு நிலையை அதிமுக தான் வாய்ப்பாக இருக்கிறது. மக்கள் நிச்சயமாக அந்த அதிகாரத்தை அதிமுக அளிப்பார்கள். அதன் மூலமாக மீண்டும் அம்மா எம்ஜிஆர் என்ன சொன்னாங்களோ அதன் வழியில் செயல்பட்டு இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும், கவலைகள் போக்கப்படும், நிச்சயமாக சமதர்மம் மேலோங்கும், அதற்கான வாய்ப்புகள் வரும். கண்டிப்பா ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்திருக்குங்கிறீங்க, அப்படி எடுத்துக்குவா? நிச்சயமா, நிச்சயமா. நன்றி, நன்றி.